ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூல் மச்சி பிக் பாஸ் சீசன் 4 தமிழ். இன்றைக்கி நடந்த ப்ரோமோ 1 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போனவுடனே என்னடா கமல் சார் வருவான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரோட எதிர்பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நடந்தது நம்ம நேற்று நடந்த சண்டை கண்டினியூ வச்சுல நம்ம பாலாவுக்கு வரைக்கும் அதோட கண்டினியூஷன் தான் வந்து இன்னும் நடந்துகிட்ருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடுத்தோடனே பாலா வந்து ஷிவானி பற்றி எதுக்கு நீங்கள் காதலு கண்ணிலும் சொல்லுறதுக்கு முதல்ல ஆரம்பிச்சிங்கன்ற மாதிரி பாலா வந்து இது கேட்குறாரு. அதுக்கு ஆரி சொல்கிறேன், நான் எங்கேப்பா ஆரம்பித்தேன், நீ தான்ப்பா வந்து பேசிகிட்டு இருக்க தேவலாம்ன்ற மாதிரி ஆரம்பித்தாங்க. உடனே வந்து ரம்யா என்ன பண்ணுறாங்க, சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. ஆரி என்ன சொல்கிறாரு, கூட்டு போமா, அவன் ஃப்ரெண்டை கூட்டு போமான்ற மாதிரி ரம்யா கிட்டே வந்து நம்ம ஆரி ப்ரோ சொல்கிறாரு. உடனே வந்து தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்டுன்ற மாதிரி ரம்யா உடனே வேணே வந்து ஒரு விருப்பத்துற மாதிரியே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓவராலாக வந்து எல்லாருமே வந்து ஆரியை வந்து ஓவராலாக எல்லாருமே அவுட்மெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் வந்து டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. அவரும் ஆனால் இந்த பாலா வந்து அவ்வளோ கத்தி வந்து அவர் ரொம்ப டிப்ட பொறுமையாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காரு. பாலா என்ன சொல்கிறார்னா, இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கனால தான் வந்து உங்களை இவ்வளோ மரியாதை கொடுத்துட்ருக்கேன், இந்நேரம் நீங்கள் வெளில இருந்தீங்கன்னா நடக்கிறதே வேறுன்ற மாதிரி வந்து பாலா வந்து ரொம்ப ஹார்ஷான பிகேவியர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆரி வந்து அப்பயும் வந்து சைலண்ட் ஆகிட்டு, ஓ மிரட்டுறியாப்ப, ஓ வெளில வந்து என்ன வேணால் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி அவரும் கொஞ்சம் நார்மலாக கேட்குறாரு. உடனே இவர் கடுப்பாகிட்டு தலைகாணி எடுத்து அடிக்கிறாரு, சிவானி போய் தடுக்கிறாங்க. அப்படியே ஓவராக பில்டப் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓவராக இதுக்கு தப்பு காரணம் எல்லாருமே யார் தெரியுமா, பாலா வந்து ஒழுங்காக அவரோட கேம் வந்து இப்போ ஒரு டீசெண்டாக அவருக்கு நல்லா ரெண்டு வாரம் சூப்பராக பண்ணிட்டு இருந்தார். உள்ளே அவங்க அண்ணனா அண்ணன் வந்தார் பார், ஒருத்தவர் நீ வந்து பழைய பாலாவே இருப்பா, அதுதான் வந்துக்கு நல்லா இருக்குது, நீ வந்து ஏன் வந்து இப்போ புதுசாக மாறிக்கிட்டு எதுக்கு பண்ணிகிட்ருக்க, பழசாக இருக்கிறதா வந்து மக்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிக்கணும்னு தேவையில் ஆரம்பித்து இப்போ வந்து பாலா வந்து உண்மையான கேரக்டர் உச்சக்கட்டத்தை வந்து அவங்க அண்ணன் தான் வந்து முழுசாக கொண்டு வந்திருக்காரு. ஏன்னா இது இது பாலா மேலே பாதி 50% தப்புனாலும் முக்கால்வாசி சொல்லி வெளியே கொண்டு வந்து வச்சது வந்து அவங்க அண்ணன் தான். ஆனால் இனிவேஸ் வந்து கண்டிப்பாக வந்து கமல் சார் வந்து இன்றைக்கி இதை ஆரி பற்றி கண்டிப்பாக வந்து ஸ்டாண்ட் பண்ணி பேசி ஆகணும். ஏன்னா ஆரி வந்து ரொம்ப சைலண்ட்டாக எவ்வளோ அவரால் முடியுமோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப காமாக வந்து ஹீல் பண்ணுறாரு. ப்ரோமோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தோணுச்சு, யார் மேலே தப்பு யார் மேலே ரைட் இருந்தால் மறக்காமல் கமர்ஷியல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரி ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். பாலா ஃபேன்ஸ் கண்டிப்பாக இருப்பீங்களா, அவங்க வந்து பாலா என்ன மாதிரிலாம் வந்து இப்போ பண்ணியிருக்காருல அது வந்து உங்கள் பார்வையிலே சொல்லுங்கள், அவர் பண்ணது ரைட்டாக தப்புன்ற மாதிரி இருக்காமல் பண்ணுங்கள். அவரோட ஆரி இப்போ கரெக்டாக விஷயம் கேட்டார், இவ்வளோ பேசுகிறியப்பா சிவானி உங்கள் அம்மாட்ட நீ பேச வேண்டியது பண்ண, அதுக்கு வந்து பேசுறதுக்கு தக இது வாயை மூடிட்டு சிவானி மேட்டர் உடையா சிவானி மேட்டர் உடையான்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே தான் பேசிகிட்டு இருக்காங்க. பாப்பு என்ன சொல்கிறது, நம்ம அடுத்து ப்ரோமோ 2 ப்ரோமோ 3 பார்த்தா தான் தெரியும். அதோட இன்றைக்கி எபிசோட் வந்து இன்றைக்கி தான் வந்து வேறு லெவலில் போகணும்னு நினைக்கிறோம். பார்ப்போம் இன்னும் பிக் பாஸ் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எது தெரியினாலும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.